ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பஜாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பஜார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து கரோல் பாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பஜார். எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நியூ டெல்லியில் கரோல் பாக் பஜார் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரோல் பாக்கில் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க. இங்கே வந்து எப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து சீப்பாக ரொம்ப வந்து விலை கம்மியாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், விலை வந்து ரொம்ப வந்து கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் துணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபான்னு கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம பார்த்து எடுக்கணும், நிறைய வருஷம் வந்து உழைக்கும். எங்கே இருந்தாலும் சரி இந்த வெளியூர்லேருந்து வந்து வர டூரிஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோட்டலில் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறது, ஹோட்டல்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து தங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து அதுவும் தமிழ்நாடு இருந்து வர எல்லாருமே வந்து கரோல் பாக்கில் தான் வந்து தங்குவாங்க. எல்லாருமே வந்து இங்கே எப்போவுமே வந்து பஜார் மாதிரி தான் இருக்கும் பார்ப்பாங்க. அதுவும் மண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பஜார் மண்டே அன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு நாள் பஜார் வைப்பாங்க. கரோல் பாக்கில் மண்டே அன்னைக்கு பஜார் வைப்பாங்க. எப்போவுமே வந்து கொஞ்சம் இருக்கும், ஆனால் முக்கியம் மண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஜார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் வச்சு நகர கூட இடம் கிடையாது. அந்த அளவு வந்து பயங்கரமான கூட்டம். ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாக தானே வந்து பஜார் வச்சுருக்காங்க, அதனால் வந்து பயங்கரமான கூட்டம். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட துணிகள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, லேடிஸுக்கு உண்டானது, அப்புறம் வந்து பேக்கு, அப்புறம் வந்து மேக்கப் செட்டு, எல்லாம் வீட்டுக்கு தேவையானது பாத்திரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம பஜாருக்கு போனாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். பணக்காரங்க இளைஞனே கிடையாது, பெரிய பெரிய பணக்காரங்க கூட வந்து காரில் வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து சாதாரணமாக ஒரு 50 ரூபா துணியை வந்து வாங்கிட்டு போவாங்க. அதுதான் வந்து இங்கே உள்ள ஸ்பெஷல். பணக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து வாங்க பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்திங்கன்னா 7000 ரூபா, 8000 ரூபா, இன்னும் எக்கச்சக்க ஒரு சாதாரண ஒரு குத்தி 8000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா இருக்கும். ஆனால் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க கூட மண்டே பஜார்னால் கண்டிப்பாக வந்து லோக்கலில் உள்ள பீப்ஸ் எல்லாருமே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து வாங்கி எல்லாருமே வந்து இந்த வந்து வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக என்ன அந்த அளவுக்கு வந்து தரமும் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். குர்த்தி, பிளாசோ, லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா குர்த்தி, பிளாசோ அதெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். குர்த்திலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா, 350 ரூபாய். ஆனால் லேடிஸ் கூட்டம் வந்து அதிக அளவில் வந்து இங்கே வந்து வருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஓரமாக வந்து போனோம். ஏன்னா நடுவில் போனீங்கன்னா வந்து அப்படி ஒரு கூட்டம். அதாவது இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா யாருமே வந்து கடைக்கு போக மாட்டாங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் தான் வாங்குவாங்க. மிச்ச நாட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு போவாங்க. ஷோரூமுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 4000, 5000 இருக்கும். கரோல் பாக்கில் வந்து விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பெரிய பெரிய ஷோரூம் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து வாங்கலாம். இந்த பெரிய சிட்டியில் உள்ளவங்களுக்கு என்ன ஒரு நன்மைனா எல்லா நாளுமே வந்து நீங்கள் அழகாக ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள பஜாருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏரியாவில் ஒரு பஜார், அப்புறம் திங்கக்கிழமை ஒரு பஜார், புதன்கிழமை ஒரு பஜார்னு உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஜாருக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும், பொழுது போகும். அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இதாக இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். பக்கத்துலேயே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ எல்லா இடமே நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு கூட வச்சுருக்காங்க, தோசை இட்லிலாம் கூட வச்சுருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து அந்தளவு வராது. இருந்தாலும் இட்லி தோசையெல்லாம் ஏதோ பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், ருசிக்கு சாப்பிட முடியுமா தெரியல, பட் பசிக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இட்லி தோசை அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து இட்லி தோசை எல்லாமே வந்து வாங்கி சாப்பிடலாம். பெரும்பாலுமே இந்த கடையில் பார்த்திங்கன்னா வந்து கோதி, சப்பாத்தி இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுன்னா இங்குள்ள சாப்பாடுகள் வேறு ஞாயிற்றுலருந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக வந்து ஒரு சாப்பாடு இருக்கும். இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா புடவை பொம்மைகள், இந்த பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு 4 தராங்க. இந்த பொம்மைகள் வந்து ஒரு பொம்மை 25 ரூபா, 4 பொம்மை வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க.
ஆனால் நாங்கள் வாங்கலை வந்து. ஆனால் குழந்தைகள் இருக்கிறது நமக்கு தேவையில்லை சொல்லிட்டு நாங்கள் வரல. சின்ன சின்ன பொம்மைகளாக இருந்தது. பொதுவாக 50 ரூபாய்க்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொம்மை கிடைக்கும். எங்கள் லோக்கல் பஜாரில் 50 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொம்மை கிடைக்கும். பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நமக்கு தேவையான எல்லா வந்து சாமான ஒரு ட்ரெஸ்ஸு முக்கியமாக இந்த டெல்லியில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் வந்து அதிக அளவில் வந்து விற்பனை பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ சம்மரில் வந்து அதிக அளவில் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சொட்டரை வந்து ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். இப்போ அங்கே நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா சொட்டரெலாம் இங்கே 250 ரூபா 300 ரூபாய்க்கே கிடைக்கும். சொட்டர் குளிர்காலத்துக்கு தேவையான அத்தனையுமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரையும் நல்லா வந்து நம்ம வாங்கிக்கலாம். சூப்பரான அந்த பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அருமையாக வந்து நாங்கள் 2-3 ஐட்டம் வாங்கினோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சா மறக்காமல் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். Thank you so much.
Thank you.